ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி நிறைய டவுட்ஸ் நிறைய கன்ஃபியூஸ் இருந்துகிட்டு இருக்கு. அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். எக்ஸாம்ஸ் போகிறவங்க எக்ஸாம் போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் ஜாயின் பண்ணாங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சி கேட்குறது மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9, லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், பார்த்து பிடிச்சிக்க அப்படின்னா நோட்ஸ் இது படிங்க, அப்போ தான் ஃபியூச்சர் விஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கோம், ஆஃபர்லாம் முடிஞ்சிடக்கூடாது. ஸோ சீக்கிரத்தில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க இந்த காப்பி டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும், சரியா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சில பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்து 8:30, ஓகேவா? 8:30 நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சென்டருக்குள்ளே இருந்துடணும், கரெக்டாக? கரெக்டாக 8:59 கேட்டை வந்து லாக் பண்ணிடுவாங்க, ஒரு சைடு லாக் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கரெக்டாக 9:00 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, சரியா? ஸோ 9:00 ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 9:15 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? கரெக்டாக 9:30 தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஏரியாவை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? கரெக்டாக எக்ஸாம் ஆரம்பிக்கிறோம் 9:30 12:30 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ 12:30 அதுக்கப்புறம் 12:45 வரைக்கும் 15 மினிட்ஸ் வரைக்கும் எழுதி முடிச்சதை திருப்பி இன்னும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். எல்லாமே 8:00 சொல்லி கொடுத்துறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, சரியா? 8:30 ரிப்போர்ட் டைமு, 8:59 கேட் க்ளோஸ் டைமு, 9:00 ஓஎம்ஆர் கொடுக்குறாங்க இல்லையா? 9:00 ஓஎம்ஆர் கொடுத்த உடனே என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே இருக்க டிஸ்பிளே இருக்க வந்து ஒரு டெமோ தான், ஓகேவா? ஸோ டெமோ ஓஎம்ஆர் ஷீட் தான். ஸோ யாருடைய ஃபோட்டோ இல்லை, பட் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் உங்கள் எக்ஸாம் கிடைக்கும் போது கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக எடுத்து இருக்கும், ஓகேவா? அது நீங்கள் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அதுவும் நீங்கள் மறந்துடுறாங்க. இந்த சீரியல் நம்பர் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் சீல்னு சொல்லி சைன் அவங்க வருவாங்க, அதில் நீங்கள் பார்த்து தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. எழுதிட்டு அங்கே ஒரு சைன் போடன்னு இருக்கும், தம்பி மிஷின்ஸும் இருந்தால் அதையும் வச்சு விட்ருங்க, கரெக்டாக? இந்த நம்பர் இருக்கும், மறந்துடுறாங்க, சரியா? அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேர் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, தப்பு இருக்கா இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இனிஷியல் மாறி கிடக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சு அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப்ட்டை கொடுத்தா மாற்றி கொடுத்துருவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராசஸ் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிஸ்ட் நம்பர் உங்கள் ஹால்டிக் கொண்டு போய்ப்பீங்களா, அந்த ஹால்டிக்கில் என்ன இருக்கோ அந்த ஹால்டிக்கு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், ஹால்டிக்கில் வந்து 4 பேப்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 4 அல்லது சேர்த்து 5 இருக்கும். ஸோ 5 ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போங்க அப்படிங்கிறதான் ரீசெண்டாக சேர்மன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஹால்டிக்கில் எடுத்து முடிச்சவங்களும் சரி எடுக்க போகிறவங்களும் சரி 5 பேப்பர் என்ன ஷீட் உங்களுக்கு வந்துச்சோ அதை அப்படியே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதான் கேட்குறாங்க, ஃபாலோ பண்ணிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், நீங்கள் இருக்க சப்ஜெக்ட் எது கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. மேபி லாங்குவேஜ் தமிழ் எடுத்தவங்க இங்கிலீஷ் இருந்திருக்கலாம், இங்கிலீஷ் எடுத்தவங்க தமிழ் இருந்திருக்கலாம், அது மாறியாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள சொல்லிடுங்க. அப்புறம் நீங்கள் எழுதுற சென்டர் வித் கோட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வெனியூ, அப்புறம் டேட்டும் டைமும் செக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எப்போ கரெக்டாக 9:00 சரி, 9:00 to 9:15 இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே செகண்ட் பேஜில் போயிடணும், ஓகேவா? செகண்ட் பேஜில் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரீட் பண்ணணும், ஓகே? மொத்தம் உங்களுக்கு 13 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ரீட் பண்ணிட்டு 9:30 எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் போட்டு முடிச்சிடணும், புரியுதா? பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் நான் படித்து முடிச்சிட்டேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இதில் சைன் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீ சைன் பண்ணல அப்படின்னா திரும்பி ஒருத்தர் உள்ளே வராங்க, செக் பண்ண வராங்கன்னா சைன் இல்லாட்டி ஏதாச்சும் இஷ்யூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு 9:30 முன்னாடி ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த சைன் பண்ணி வச்சுக்கோங்க, வேற எங்கேயும் சைன் போட வேண்டாம் இப்போதைக்கு, ஓகேவா? இது சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான், நீங்கள் இப்போ ரீட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸாம் 9:30 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உள்ளே ஆரம்பிச்சிக்கலாம். பட் கரெக்டாக உங்களுக்கு 9:15 என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் புக்கில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் புக்லெட்டில் டாப் ரைட் கார்னரில் ஒரு சீல் நம்பர் இருக்கும். அந்த சீல் நம்பரை கொஸ்டின் புக்கில் வாங்கின உடன் இதில் என்ன பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணிடக்கூடாது. அந்த கொஸ்டின் புக்கில் வாங்கி சீல் ஓப்பன் பண்ணி எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா, ஓகேவா? எல்லா கொஸ்டின்ஸ் ப்ரிண்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ நீ பார்த்துட்டு நீ சேம் டைமில் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க, இந்த வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன், தெரியாத கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு வீடியோ இருக்கும். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஐ பட்டன் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்துருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கா ஐடியா கிடைக்கும், நீட்டாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியும், சரியா? ஓகே. அந்த நம்பரை எழுதணும், பட் எதுக்கு மட்டும் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, பேஜ் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் பேப்பர் ஃபோல்டர் அப்படியே போயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே இருக்க நம்பரை
தப்பு இல்லாமல் கரெக்டாக இந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸுக்கு ஒரு நம்பரை சொல்லிக்கோங்க. என்ன எழுதுறீங்களோ அதே இதுங்க ஷேர் பண்ணிடணும். ஷேர் பண்ணும்போது ஃபுல்லாக ஷேர் ஆயிடணும். ஓகேவா? கொஞ்சம் மட்டும் பாதி இப்படி ஷேர் பண்ணுறது, இப்படி டிக் அடிக்கிறது, இந்த மாதிரி புள்ளி வைக்கிறது வைக்கக்கூடாது. ஒரு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இது ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிடணும். சரியா? உள்ளே கேப் இருக்கக்கூடாது, வெளியே நீங்கள் வரக்கூடாது. அந்த மாதிரி கான்செப்ட்டில் நீட்டாக ஃபில் பண்ணிடணும். நம்ம என்ன போடுறீங்களோ அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இந்த இதில் ப்ரெசன்ட் இருக்கும், ஆப்சன்ட் இருக்கும், கை வைக்காதீங்க. அது வந்து வரக்கூடிய ஸ்டாஃப் வந்து நீங்கள் வந்திருப்பீங்க, ஸோ ப்ரெசன்ட்னு அவங்க என்ன அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களே சொல்லுவாங்க, வந்திருக்கவங்கலாம் ப்ரெசன்ட்ல ஷேர் பண்ணுங்கப்பா, பீல ஷேர் பண்ணு சொன்னால் ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்க தான் பண்ணணும். ஸோ பண்ண சொன்னால் நீ பண்ணிக்கலாம். இங்கே அப்படி தான், இங்கேயும் ப்ரெசன்ட் ஆப்சன்ட் இருக்கும். அது வந்து ஸ்டாஃப் சொல்லுவாங்க, சொன்னால் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பண்ணிக்கிடுவாங்க. சரியா? ஓகே, கொஸ்டின் பண்ண எழுதிங்களா? அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ அந்த ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் 9:30 நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை பார்க்க போகிறீங்க, ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? திருப்பி சொல்கிறேன், தெரியாத கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறவங்க வீடியோ கொடுத்துருப்பேன், பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்காவாக ஐடியா கிடைக்கும். தயவு செஞ்சு பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸை பாருங்கள். சரியா? ஓகே, கரெக்டாக 9:30-12:30 வரைக்கும் இந்த ஏரியா சார் நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, பிஸியாக இருப்பீங்க. இந்த ஏரியா இந்த ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, 200 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இதில் மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணும். தயவு செஞ்சு இ ஆப்ஷன்ஸ் போட்டுறாங்க, அது நோ யூஸ். ஆன்சர்ஸ் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீ போகணுமே தவிர இ போட வேண்டாம். பட் ஆன்சர் தெரியாமல் இருந்தாலும் எப்படி அட்டன் பண்ணணும், தப்பு எப்படி அட்டன் பண்ணணும் சொல்லி நான் வீடியோ போட்டேன், அதை பார்த்துருங்க. ஸோ இ ஆப்ஷன்ஸ் போட வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் 200 கொஸ்டின்ஸும் வெளியாகணும். அது புரிஞ்சு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாஃப் எழுதுவாங்களே, 200 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். அது ஏதாச்சும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு மைனஸ் பண்ண கொண்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 200 அட்டன் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், இ போடாதீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோ விஷயம். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எக்ஸாம் வந்து 9:30-12:30 முடிக்கிறீங்களா, எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ஷேர் முடிச்சுக்கிட்டு அந்த 12:30-12:45 டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன், இந்த இடத்துல தம்பி மிஷின் வைக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டாஃப் சைன் போடணும், இந்த இடத்துல ஸ்டாஃப் சைன் போடணும், இந்த சைன் போடணும். இது எல்லாமே ஆஃப்டர் எக்ஸாமினேஷன். சரியா? 9:30-12:30 வரைக்கும் இந்த 4 கேப்பும் எம்டியாக தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இங்கே மட்டும்தான் அவங்க சிக்னேச்சர் இருக்கணும், வேற எங்கேயும் சிக்னேச்சர் இருக்கக்கூடாது. அது புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அப்புறம், நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணணும், தம்பி மிஷின் வைக்க மாதிரி இருக்கும். சரியா? இங்கே பாருங்க, தேர்வு முடிந்த பின்னர், எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 12:30-12:45 டைம் கொடுக்கிறது தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்னா, எல்லா ஏயும் கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். எக்ஸாம்பிள் 14:14, எல்லா பியும் வேர்ட்டியர் கவுண்ட் பண்ணி ஒரு 10, எல்லா சியும் கவுண்ட் பண்ணி ஒரு 10, எல்லா டியும் கவுண்ட் பண்ணி நம்பர் சொல்லுங்களே போட்டுக்கோங்க. இ வந்து 0 தான் போடணும், 0 தான் இருக்கணும். நீங்கள் இ வந்து தயவு செஞ்சு அணிஞ்சக்கூடாது, யூஸ் பண்ணாங்க. சப்போஸ் நீங்கள் ஏபிசி ஏதாச்சும் ஒன்று போட்டால் லக்கு தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா, அந்த தயவு இ போடாங்க, ஈக்கு மார்க்கு கிடையாது. ஓகே தானே? அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும், 67 வரணும். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ வர மாதிரி இருக்கணும். இங்கே அப்படி தான் இவ்வளோ ஆட் பண்ணால் இந்த நம்பர் இந்த சீரீஸ் இருக்கிற நம்பர் வர மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சரியா? தெரிஞ்சிடும், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கா, அப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காலத்தை எவ்வளோ செக் பண்ணிக்கோங்க, இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. அது என்ன வரணும், இங்கேயும் 67 வரணும்ப்பா, இங்கேயும் 67 வரணும், இங்கே மட்டும் உங்களுக்கு 66 வர மாதிரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சு உங்களுக்கு இதை ஆட் பண்ணால் தேர்ட் காலத்தில் 66, ஏன்னா ஒரு கேப் பெண்ட்ரிங் பார்த்தீங்களா, 66 தான் வரும். இந்த ஆட் பண்ணிங்க அப்படின்னா 67 நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 67 வரணும். இது வந்து கிராஸ் செக், நமக்கு எழுதணும் அவசியம் இல்லை, கிராஸ் செக். நம்மளுடைய சேஃப்டிக்கு செக் பண்ணி பார்த்து, சப்போஸ் இதை ஒன்று விட்டுருப்பீங்க, இப்போ சி இந்த இதை விட்டுட்டீங்க, இங்கே நீங்கள் 10 ஒம்பு பண்ணிச்சோங்களா, டேலி ஆகாது, மாட்டிடுவீங்க. அதனால் இவர்கிட்ட எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி 67 66 66 வருதா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு ஃபர்தரில் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணி வேர்ட்டிக்கல் நீங்கள் நான் எழுதிட்டீங்க, ரைட்டா? இப்போ அது என்ன பண்ணும் பார்த்து, இங்கே 10 இருக்கா, நான் சும்மா 10 போடுறேன். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ இந்த வேர்ட்டிக்கல் ஏ, இந்த ஏ அப்புறம் இந்த ஏ அப்புறம் இந்த ஏ, இந்த மூணையும் நீங்கள் என்ன பண்ண ஆட் பண்ணி இங்கே நீங்கள் எழுத, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 13 வச்சுக்கோம். ஸோ 0:13 போடணும். நான் எல்லாமே சும்மா டெமோ தான் போடுறேன், நம்பர் கரெக்டாக போடல, சும்மா தான் போட்டு காணிக்கிறேன். சரியா? இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த மூணு இடத்து ஏ போட்டிருப்பீங்க, ஏ சாய்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து இங்கே என்ன பண்ணணும், எழுதணும். சேம் டைம் இங்கே ஷேடும் பண்ணணும். ஸோ 0:0 போட்டுக்கோங்க, அப்புறம் 3:3 ஷேட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 0:0 ஷேட் பண்ணிக்கோங்க, ஷேட் பண்ணி ஆகணும். சரியா? அடுத்த பி இருக்கு இல்லையா, இந்த பி இந்த பி இந்த பி எடுத்து பி ரெண்டு பண்ணிக்கோங்க, அப்புறம் சி அப்புறம் சிசி எடுத்து இங்கே நீங்கள் எழுதிக்கணும், சேம் ஷேடும் பண்ணிடணும். அப்புறம் டி 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 இருக்கு இல்லையா, எடுத்து எழுதிக்கோங்க, அப்புறம் இங்கே ஷேட் பண்ணிக்கோங்க. இ வந்து கன்ஃபார்ம் 0 போடணும். ஸோ 0:0:0 போட்டு முடிச்சு வச்சுருங்க. ஓகேவா? இவ்வளோ அவங்க வேலை. அதுக்கப்புறம் அந்த 15 மினிட்ஸில் தம்பி மிஷின் வைக்க வருவாங்க, நீங்கள் தம்பி மிஷின் வச்சு முடிச்சுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சைன் போடக்கூடாது, ஸ்டாஃப் வந்து சைன் போடுவாங்க. ஓகேவா? எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்குது, இங்கே எழுதியிருக்குது அப்படிங்கெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்க ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க,
ஃபில் பண்ணுவாங்க. ஏ சாய்ஸ் மொத்தம் எத்தனை போட்டிருக்கீங்க இதை பார்த்து எழுதுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சைன் போடுவாங்க. சரியா, எத்தனை ஏ சாய்ஸ் இருக்கு, எத்தனை பீச்சஸ் போட்டிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்து எழுதுவாங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 200 அவங்க போட்டிருக்கணும், ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. சரியா, 200 வரணும் அப்படின்னா நீ ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் தான் அர்த்தம். ஸோ 200 கொஸ்டின் வந்து சப்போஸ் நீங்கள் ஆன்சர் ஈ போட்டுருவீங்க இல்லையா, கண்டிப்பாக 200 வந்தாகும், 200 தான் வரணும். அதுக்கேற்றப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணுவாங்க. அவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க போட்டது கரெக்டு தானா, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் சைன் பண்ணுவீங்க. இதான் வந்து ரூல்ஸு. ஓகேவா, தமிழ் மிஸ் கம்பல்சரி வைக்கலாம். அப்புறம் -2 மார்க் உண்டு, அது புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஸ்டாஃப் சைன் போடுவாங்க, அங்கெல்லாம் எண்டு பண்ணி இங்கே அவங்க எண்டு பண்ணுவாங்க, இங்கே அவங்க சைன் போடுவாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க இங்கே எண்டு பண்ணாங்க இல்லையா, அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே சைன் போட்டுக்கணும். இங்கே சைன் போடுறது நீங்கள் போட்டது கரெக்டு தான் சொல்லி அவங்க சைன் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் சைன் போடுறது ஸ்டாஃப் எழுதி கரெக்டாக நீங்கள் சைன் போடுவீங்க. அவங்க வந்து டேலியாக இருக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, எச்எம் நடந்துட்டு இருக்கும்போது தண்ணின்னு வருவாங்க, தண்ணியை குடிச்சு குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல தண்ணி பற்றக்கூடாது, அது புரிஞ்சுக்கோங்க. ஓஎம்எஸ் ஷீட்டை ரொம்ப தான் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே, பாண்ட் பேப்பர் தான் இருக்கட்டும், பட் இருந்தாலும் தண்ணி போடும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் இஷ்யூஸாக வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல டாட்டாக இருக்கும், சில வந்து டாட்டை வந்து கிளிக்க ஆசையாக இருக்கும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. மடக்கி வைக்க கிளிக்கிறது, மடக்கிறது பிளெயினாக இருக்கும், பிளெயின் வச்சுக்கோங்க. மடக்க ஒன்றும் பண்ணாங்க அப்படியே வச்சுக்கோங்க. சரியா, மடக்கமான ஒன்று பண்ணலாம், அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, ஒன்றும் பண்ணிடக்கூடாது. சரியா, சேஃப்டியாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா பண்ணுங்கள். சரியா, தாண்டி ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்டாஃப்ட்ட கேட்கலாம். பட் மேக்ஸிமம் ஸ்டாஃப்ட்ட கேட்குறத விட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஏன்னா ஸ்டாஃப் யார் வருவாங்க, அந்த காலேஜ் அந்த ஸ்கூலுடைய ஸ்டாஃப் டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சிருந்தால் ஓகே, பட் தெரியாமல் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த கஷ்டப்படக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துட்டு ஹால் டிக்கெட்லையும் கொஞ்சம் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த காரணம் கொண்டும் இதை ஷேர் பண்ணும்போது வெளியும் போயிடக்கூடாது, உள்ளேயும் ஃபுல்லாக ஃபில் பண்ணும். ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த புல்லட் வந்து நீஞ்சக்கூடாது, ஷேர் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, தப்போ தப்பு விட்டாலும் விட்டுருங்க, போனால் போனால் தான். திருப்பிங்க பேடு போடுறது அப்படின்னா ஒயிட்னர் போடுறது அதெல்லாம் பண்ண வேண்டாம். பட் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் எழுதும்போது கொஸ்டின் புக் எழுதுறங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுங்க. இங்கோட தப்புட்டா பிரச்சனை இல்லை, ஒரு மார்க்கு சரி ஆன்சர் போனால் போட்டு விட்டுருங்க, தப்பு விட்டனால சொல்கிறேன். பட் இங்கெல்லாம் தப்பு விட்டிங்கன்னா அது மிகப்பெரிய இம்பாக்ட் ஆயிரும், எக்ஸாமே உங்களுக்கு இதே கேன்சல் ஆயிரும். தயவு செஞ்சு புரிஞ்சு ப்ராப்பராக பார்த்து பார்த்து ஷேர் பண்ணுங்கள். 0 மேலே இருக்கும், வரிசை நம்பர்ஸ் இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே தானே, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸை கேளுங்க, முடிஞ்சுன்னா அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். சரியா, ஓகே. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க, பயப்படாதீங்க. இதான் வந்து ஓஎம்எஸ் ஷீட் அப்டேட்டு, பக்கவாக இருக்கும். இந்த டாட்டை மட்டும் கிழிச்சு விட்டுறாங்க, இந்த மாதிரி இப்போ தப்பு பண்ணிடுறாங்க. இதான் வந்து கரெக்ட் மெத்தட், டிக் அடிக்கிறது, இந்து போடுறது, புள்ளியை மட்டும் வைக்கிறது, உள்ள ரவுண்டு போடுறது, இல்லை சும்மா மேலே வெளியிட்டு இருக்குது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை வந்து கரெக்ட் ப்ரொசீஜர், இதான் கரெக்ட் ப்ரொசீஜர், பார்த்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே, ரைட், முடிச்சுக்கலாம். டவுட்னா கமெண்ட்ஸை கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஓஎம்எஸ் ஷீட் அப்ளை பண்ண தெரில, கரெக்டாக ஷேர் பண்ண தெரில அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காப்பியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க அதுவும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க்கெட்ஸும் போட்டு பார்த்துருங்க. சரியா, அப்போ தான் வந்து ஐடியா கிடைக்கும். ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி பார்க்கலாம். ஸோ ஐடியா கிடச்சிரு, ஓகே தான் எக்ஸாம்லாம் இருக்கும் அப்படின்னு ஐடியா கிடச்சும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்த வருஷம் பார்க்கலாம். டாடா, பை, டேக் கேர்.